சித்ரா ராமகிருஷ்ணா கைது, மர்ம முடிச்சுகள் அவிழுமா? பங்குச்சந்தை முறைகேட்டில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்ட தேசிய பங்குச்சந்தை தலைமை நிர்வாக அதிகாரி சித்ரா ராமகிருஷ்ணாவை சிபிஐ கைது செய்திருக்கும் நிலையில் இந்த வழக்கில் இருக்கும் மர்மங்களுக்கு விடை கிடைக்கும் என நம்பப்படுகிறது. 2013 முதல் 16 வரை தேசிய பங்குச்சந்தை தலைமை நிர்வாக அதிகாரியாகவும் மேலாண் இயக்குநராகவும் இருந்தவர் சித்ரா ராமகிருஷ்ணா. தேசிய பங்குச்சந்தையின் முதல் பெண் தலைமை நிர்வாக அதிகாரி எனும் பெருமையும் அவருக்கு உண்டு. தலைமைச் செயல் அதிகாரியாக ஆனந்த் சுப்பிரமணியனை நியமித்ததில் விதிமீறல் செய்தது, கோ லொகேஷன் முறையில் பங்குகளின் ஏற்ற இறக்கம் தொடர்பான தகவல்களை குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு அளித்தது என்பன உள்ளிட்ட புகார்கள் அவர் மீது பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது தொடர்பாக 2018 தொடரப்பட்ட வழக்கில் சிபிஐ அவரை கைது செய்துள்ளது. இமயமலையில் வசிப்பதாக சித்ரா ராமகிருஷ்ணா குறிப்பிட்ட முகம் தெரியா சாமியார் சிரோமணி மின்னஞ்சல் மூலம் வழங்கிய உத்தரவின் அடிப்படையில் ஆனந்த் சுப்பிரமணியனின் நியமனம், சம்பளம் போன்றவற்றை சித்ரா தீர்மானித்தார் என இந்திய பங்கு மற்றும் பரிவர்த்தனை வாரியமான செபி குற்றம் சாட்டியுள்ளது. பிப்ரவரி 11 சித்ரா ராமகிருஷ்ணா, ஆனந்த் சுப்பிரமணியன், தேசிய பங்குச்சந்தை முன்னாள் மேலாண் இயக்குனர் ரவி நாராயணன் ஆகியோருக்கு செபி அபராதம் விதித்தது. சித்ரா ராமகிருஷ்ணாவின் மும்பை வீட்டிலும் சென்னையில் உள்ள ஆனந்த் சுப்பிரமணியனின் வீட்டிலும் பிப்ரவரி மாதம் சோதனை நடத்தப்பட்டன. ஆனந்த் சுப்பிரமணியன் பிப்ரவரி 25 சென்னையில் கைது செய்யப்பட்டார். முன்ஜாமீன் கோரி சித்ரா ராமகிருஷ்ணா தாக்கல் செய்த மனுவை டெல்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்த நிலையில் நேற்று அவரும் கைது செய்யப்பட்டார். ஆனந்த் சுப்பிரமணியன் தான் ரிக் யஜுர் சாம என 3 வேதங்களையும் குறிக்கும் ரிக் யஜுர் சாமா அட் outlook.com எனும் மின்னஞ்சலை உருவாக்கினார் என சிபிஐ கண்டறிந்துள்ளது. அந்த மின்னஞ்சல் மூலமாக அந்த மர்ம சாமியார் சித்ரா ராமகிருஷ்ணா, ஆனந்த் சுப்பிரமணியன் ஆகிய இருவருக்கும் மின்னஞ்சல்களை அனுப்பி வந்ததாக தெரிவிக்கிறது சிபிஐ. தேசிய பங்குச்சந்தையின் செயல்பாடுகள், முக்கிய முடிவுகள் என எல்லா தகவல்களையும் சாமியாருக்கு அனுப்பியிருக்கிறார் சித்ரா. ஆனந்த் சுப்பிரமணியன் நியமிக்கப்பட்டதும் மர்மமான முறையிலேயே நடந்திருக்கிறது. அவருக்கு நேர்காணல் கூட நடத்தப்படவில்லை என தேசிய பங்குச்சந்தையின் மனித வள பிரிவின் ஆவணங்கள் மூலம் தெரிய வருகிறது. பங்குச்சந்தையில் எந்த முன் அனுபவமும் இல்லாத ஆனந்த் அதற்கு முன்பு ஆண்டுக்கு 15 லட்சம் ரூபாய் சம்பளம் பெற்று வந்தவர். ஆனால் தேசிய பங்குச்சந்தையில் சேர்ந்த பின்னர் அவரது ஆண்டு சம்பளம் 1.68 கோடி ரூபாயாக உயர்ந்தது. 3 ஆண்டுகளில் அது 4.21 கோடி ரூபாயாக உயர்ந்தது. எப்போது வேண்டுமானாலும் அலுவலகத்துக்கு வரலாம், எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் என்றெல்லாம் ஆனந்துக்கு சலுகைகள் வழங்கப்பட்டன. ஆனந்துக்கு வழங்கப்பட்ட சம்பளம் சலுகைகள் தொடர்பாக கேள்விகள் எழுந்தபோது அவர் ஊழியர் அல்ல, ஆலோசகர் மட்டும்தான் என சொல்லி அவருக்கு ஆதரவாக நின்றிருக்கிறார் சித்ரா. பங்குகளை செல்ஃப் லிஸ்டிங் எனப்படும் சுய பட்டியலிடுவது தொடர்பாக பிரதமர் அலுவலகம், நிதி அமைச்சகம், செபி ஆகியவற்றை அணுகுமாறும் சித்ராவை சாமியார் பணித்திருக்கிறார். எனினும் 2016 மே மாதம் சித்ரா தலைமையிலான தேசிய பங்குச்சந்தை பரிந்துரைத்த செல்ஃப் லிஸ்டிங்க்கு செபி அனுமதி மறுத்துவிட்டது. ஆனந்த் சுப்பிரமணியனின் மனைவி சுனிதா ஆனந்த் சென்னையில் உள்ள தேசிய பங்குச்சந்தையின் பிராந்திய தலைவராக பணிபுரிந்தவர். அவருக்குத்தான் சித்ரா ராமகிருஷ்ணா தனது சொந்த வீட்டை விற்றிருக்கிறார் என சமீபத்தில் செய்திகள் வெளியானது குறிப்பிடத்தக்கது. கடந்த 4 வருடங்களாக சித்ரா ராமகிருஷ்ணா மீதான விசாரணையில் மெத்தனமாக நடந்து கொண்டதாக சிபிஐ கண்டித்திருக்கிறது நீதிமன்றம். அதேபோல் செபியும் அவரிடம் கனிவுடன் நடந்து கொண்டதாக சிறப்பு நீதிபதி சஞ்சீவ் அகர்வால் கூறியிருக்கிறார். விசாரணையின் போது சித்ரா ராமகிருஷ்ணா முறையாக ஒத்துழைக்கவில்லை என்றும், கோ லொகேஷன் தொடர்பாக தனக்கு எந்த தகவலும் தெரியாது என மறுத்ததாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இன்று டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் சித்ரா ராமகிருஷ்ணாவும் ஆனந்த் சுப்பிரமணியனும் ஆஜர்படுத்தப்படுகின்றனர். இருவரிடமும் தீவிர விசாரணை நடத்த சிபிஐ திட்டமிட்டுள்ளது. பங்குச்சந்தையின் நுணுக்கமான தகவல்களை அறிந்தவராக அந்த சாமியார் இருந்திருக்கிறார்.
வரி ஏய்ப்பு செய்பவர்களின் புகலிடமாக கருதப்படும் செஷல்ஸ் தீவுக்கு செல்வது குறித்து சித்ரா ராமகிருஷ்ணாவுக்கு அவர் அனுப்பிய மின்னஞ்சல்களை பார்க்கும்போது அந்த துறையில் ரொம்பவே அனுபவம் வாய்ந்த ஒருவர் என்றே கணிக்கப்படுகிறது. எனினும் இதுவரை அந்த சாமியார் யார் என்பது குறித்த அனுமானங்களுக்கு உறுதியான விடை கிடைக்கவில்லை. சித்ரா ராமகிருஷ்ணாவின் கைதுக்கு பின்னர் முழு உண்மையும் வெளிவரும் என நம்பலாம்.